Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது IPO. ஸோ புதுசாக வந்து இந்தியாவோட முன்னணி நோய் கண்டறியும் நிறுவனங்களில் ஒன்றாக மெட்ரோ போலீஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் நிறுவனம் இருக்கு. இவங்க வந்து புதுசாக ஐபிஓவை இன்னையிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்று நிலவரப்படி வருவாயின் அடிப்படையில் இந்த நிறுவனம் மருத்துவத்துறையில் முன்னணி நிறுவனமாக உள்ளது இந்த நிறுவனத்தின் புதிய பங்கு வெளியீடு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்க உள்ளது இந்த ஐபிஓ மூலம் ரூபாய் இரண்டு முகமதிப்பு இதோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் கொண்ட மொத்தம் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பங்குகள் வெளியிடப்படுது இந்த நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் சுஷில் கனுப்பாய் ஷாவசம் இருக்கும் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து பங்குகளும் முதலீட்டு நிறுவனமான சிஏ லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் வசம் இருக்கும் எழுபத்தி நாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பங்குகளும் விற்பனை செய்யப்பட உள்ளன மெட்ரோ போலீஸ் ஹெல்த் நிறுவன பணியாளர்களுக்கு மூன்று லட்சம் பங்குகள் ஒதுக்கப்படுகிறது இதனை கணக்கில் எடுத்துக்கொண்டால் நிகர பங்கு வெளியீடு ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாக உள்ளது இந்த பங்கு வெளியீடு ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுடன் நிறைவு பெறுது பங்கின் வெளியீட்டு விழி வெளியீட்டு விலைப்படி பங்கு ஒன்றுக்கு எட்நூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எட்நூத்தி எண்பதா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு குறைந்தபட்சம் பதினேழு பங்குகள் மற்றும் பதினேழு மடங்குகளில் விண்ணப்பிக்க வேண்டும் பங்குகள் பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட போது இந்த பங்கு விற்பனையின் நோக்கம் பங்குகளை பங்கு சந்தையில் பட்டியலிடுவதின் லாபங்களை அடைவதாக இருக்கிறது செபி விதிமுறையின்படி வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் விதிமுறையில் செபி அமைப்பின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த பங்கு வெளியீடு நடக்கிறது மேலும் ஏல முறையில் பங்கு விற்பனை நடக்குது போகுது நீங்கள் நீங்க பதினஞ்சாயிரம் ரூ ஆஹ் இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் நிறுவனம் சாராத முதலீட்டாளர்களுக்கும் மொத்த பங்கு வெளியீட்டில் பதினைஞ்சி சதவிகிதத்துக்கு குறையாமல் விகித அடிப்படையில் நிறுவனம் சாராத முதலீட்டாளர்களுக்கும் பத்து சதவிகிதத்துக்கு குறையாமல் விகித அடிப்படையில் சிறு முதலீட்டாளர்களுக்கும் பங்குகள் ஒதுக்கப்படும் வெளியீட்டு விலை அல்லது அதற்கு அதிகமான விலையில் கேட்கப்பட்டால் இப்படி பங்குகள் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மொத்த பங்கு விற்பனையில் குறைந்தபட்சம் எழுபத்தைந்து சதவிகிதம் தகுதி வாய்ந்த நிறுவன முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இதில் அறுபது சதவிகிதம் விருப்பத்தின் அடிப்படையில் பெரிய முதலீட்டாளருக்கு ஒதுக்கப்படலாம் இதில் மூன்றில் ஒரு பங்கு பங்குகள் ஆங்கர் முதலீட்டாளர்கள் ஏலம் கேட்டு விலை அழுது அதை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவை உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க பங்குகள் அதாவது குறைவான விண்ணப்பங்களில் பங்குகள் கேட்டு குறைவாக விண்ணப்ப விண்ணப்பிக்கப்பட்டிருந்தா அல்லது ஆங்கர் முதலீட்டாளர்களுக்கு பங்குகள் ஒதுக்கப்படவில்லை என்றால் மீதமுள்ள பங்குகள் தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும் மேலும் கியூஐபி ஒதுக்கீட்டு அதாவது ஆங்கர் முதலீட்டாளர்களுக்கான ஒதுக்கீடு தவிர 5% பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு விகிதசාර அடிப்படையில் ஒதுக்கப்படும். மீதமுள்ள QIP ஒதுக்கீட்டில் உள்ள பங்குகள் விகிதசார அடிப்படையில் QIP நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும். குறைந்தபட்சம் 75% பங்குகள் QIP நிறுவனங்களுக்கு ஒதுக்க முடியவிட்டால் உடனடியாக முழு விண்ணப்பப் பணமும் திரும்ப அனுப்புப்படும்னு சொல்லிருக்காங்க. அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் அனைவரும் அஸ்பா முறையில் பங்குகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இந்த முறையில் பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் மட்டுமே முதலீட்டாளர் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்படும் அதே நேரத்தில் விண்ணப்பத்துக்கான தொகை வங்கி கணக்கில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆங்கர் முதலீட்டாளர்களுக்கு இந்த அஸ்பா முறையில் விண்ணப்பிக்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய பிராண்டு ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ரயில்வே துறையில் ஐபிஓ லான்ச் பண்ணுறதா சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் அதுக்கும் இந்த வீடியோலையே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் சாரி டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது மூலியமாக தான் நீங்கள் ஐபிஓவில் இனிஷியட் பண்ணுற ஸ்டாக்ஸை வாங்க முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணணும் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை செக்காகவோ இல்லை நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணணும் உங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த அந்த ஸ்டாக் நீங்கள் எழுதி கொடுக்குற ஸ்டாக்கும் கிடச்சுணும்னு கிடையாது எத்தனை ஸ்டாக் கலக்கேட் பண்ணுறாங்களோ அதுதான் கிடைக்கும் ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் கிட்ட நீங்கள் எந்த கம்பெனியில் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க இப்போ நீங்கள் மெட்ரோ மெட்ரோபாலிஸ் ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஐபிஓவில் லான்ச் பண்ணுறாங்களாமே நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுப்பாங்க ஸோ அது மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்க பண்ணிக்கோங்க நீங்க ஈக்குவிட்டியில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எனக்கு ஐபிஓ பற்றி பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுடைய சஜெஷன்ஸ் நீங்கள் வந்து வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓவில் வாங்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே